உலகம் சுற்றும் வர்ணம் எஃப்எம். ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் எஃப்எம் வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் பூமியை விட்டுவிட்டு 2020 செவ்வாய் கிரகத்துக்கு குடியேற மக்கள் ஆர்வத்துடன் உள்ளனர். கடந்த 5 மாதங்களில் மட்டும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் ஒரு வழி பயணத்திற்கு விண்ணப்பித்துள்ளனர். இவர்களில் செவ்வாய்க்கு செல்வதற்கு தகுதியுள்ளவர்களை குறித்த அமெரிக்க நிறுவனமானது தெரிவு செய்து வருகிறது. உலகில் மகிழ்ச்சி மிக்க மக்கள் வாழும் நாடுகளின் பட்டியலை ஐக்கிய நாடுகளின் புதிய அறிக்கையொன்று வெளியிட்டுள்ளது. இதில் டென்மார்க் உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சியான நாடாகவும், ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் சாதாரண மகிழ்ச்சியுடைய நாடுகளாகவும், கிரேக்கம், இத்தாலி மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் மகிழ்ச்சி குறைவான மக்கள் வாழும் நாடுகளாகவும் கருதப்படுகின்றன. நியூயார்க்கில் நடைபெற்ற அமெரிக்க பகிரங்க டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் உலகின் முதல்நிலை வீரரான ஸ்பெயினின் வீரர் ரஃபேல் நடால் நோவாக் ஜோகோவிச்சை வீழ்த்தி சாம்பியன்ஸ் பட்டம் வென்றுள்ளார். இவருக்கு இது 13வது கிராண்ட்ஸ்லாம் கிண்ணமாகும். கிண்ணம் வென்ற ரஃபேல் நடாலுக்கு $36 லட்சம் பரிசு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. உலகம் சுற்றும் வர்ணம். தெற்காசிய கால்பந்தாட்ட போட்டி நேபாள் தலைநகர் காட்மாண்டுவில் நடைபெற்று வருகிறது. இதில் 2வது அரையிறுதியில் மாலைதீவை வீழ்த்தி இந்தியா இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. இறுதிப் போட்டியானது நாளை இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் கால்பந்து அணிகளுக்கிடையில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணி 2014 நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 ஒருநாள் போட்டிகள், 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளது. இப்போட்டிகள் 2014 ஜனவரி 19 முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டியாக ஆரம்பமாகி பிப்ரவரி 18 நிறைவடைய உள்ளது. ICC டெஸ்ட் துடுப்பாட்ட வீரர் பட்டியலில் தென்னாப்பிரிக்க வீரர் ஹாசிம் அம்லா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார். மேற்கிந்திய தீவு வீரர் சந்தபோல் 2வது இடத்திலும், 3வது இடத்தில் தென்னாப்பிரிக்க வீரர் ABD வில்லியர்ஸும் இடம் பிடித்துள்ளனர். நேற்றைய தினம் வெளியாகிய கோச்சடியான் திரைப்படத்தின் 1வது டீசர் இணையதளத்தில் 1 மில்லியன் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. கோச்சடியான் திரைப்படத்தில் ARR ரஹ்மானின் இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடிய எங்கே போகுது வானம் என்ற ஒரு பாடல் அடுத்த வாரம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகம் சுற்றும் வர்ணம். நடிகர் பரத்திற்கு நேற்றைய தினம் திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமண வரவேற்பு நிகழ்வு வருகின்ற 14வது சென்னையில் நடைபெறவுள்ளது. தல அஜித்தின் ஆரம்பம் திரைப்படம் தீபாவளிக்கு வெளிவருவதால் சிம்பு தனது படமான வாலுவின் வெளியீட்டு திகதியை தள்ளி போட்டுள்ளார். ஐஸ்வர்யா தனுஷன் இயக்கத்தில் கௌதம் கார்த்திக் நடிக்கும் வை ராஜா வை திரைப்படத்துக்கு பாடல் வரிகளை மதன் கார்கி எழுதுவதாக ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஐபோன்கள் என்றாலே விலை உயர்வென நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அனைத்து பாவனையாளர்களையும் உள்ளீர்க்கும் முகமாக மிக குறைந்த விலையில் ஐபோன்களை வெளியிட முடிவு செய்வதற்கான கூட்டம் இன்று அமெரிக்க நேரப்படி காலை 10 மணிக்கு நடைபெற்றது. இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் வர்ணம் எஃப்எம்மின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம். உலகம் சுற்றும் வர்ணம் எஃப்எம். ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் எஃப்எம் வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. Varnam FM, family saying Varnam.